சரவணபவநிதி அறுமுக குருபர, சரவணபவநிதி அறுமுக குருபர, சரவணபவநிதி அறுமுக குருபர. மந்திரத்தில் தான் பாட்டு தொடங்குகிறது. ஆகவே சிவ சிவ என்ற மந்திரத்தில் முடிகிறது. மந்திரத்தில் தொடங்கி மந்திரத்தில் முடிகிற பாடல் இந்த பாடல். இந்த பாடலை தான் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களும் பாட வேண்டும். அதாவது குடும்பத்தில் குழந்தை இருக்கு, பொண்ணு இருக்கா, பையன் இருக்கா, அம்மா இருக்கா, அப்பா இருக்கிறாரு, தாத்தா இருக்கிறார்கள், பாட்டி இருக்கிறார்கள். இப்போ வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் சௌக்கியமாக இருக்கணும்னா இறைவனுடைய திருவருளால் திருப்புகழை 60 வருடங்களாக பேசி வருகிற நான் அந்த இறைவனுடைய திருவருளால் உங்களுக்கு சொல்கின்றேன். திருப்புகழை சரவண பவநிதி அருமுக குருபர என்ற பாடலை தினசரி நீங்கள் பாடுங்கள். இந்த ஒரு பாடலை பாடினாலே உங்களுக்கு வாழ்க்கையில் வருகின்ற வளங்கள் தானாக சேருமப்பா. அண்ணான் முகம் பெறுவர், அன்னமேறப் பெறுவர், வாணி தழுவப் பெறுவரால் மகரவாளையம் பெறுவர், உபணமேறப் பெறுவர், வாரிச மலந்தையுடன் வாழ் அன்னாயகம் பெறுவர், அமுதாலயம் பெறுவர். அந்த பாடலை இப்பொழுது சொல்கின்றேன், கவனமாக கேளுங்கள். இந்த பாட்டிலேயே எல்லாம் வருகிறது. அதுதான் பெரிய விஷயம். பிள்ளையாரை பற்றி வருகிறது, திருமாலை பற்றி வருகிறது, அம்பாலை பற்றி வருகிறது, சிவபெருமானை பற்றி வருகிறது, சூரிய தேவனை பற்றி வருகிறது, ஆறுமுகனை பற்றிய பாட்டு. அப்போ சிந்தித்து பாருங்கள், ஆதிசங்கரர் சொன்ன ஷண் மதங்களும் இந்த ஒரு பாட்டில் வருகிறது. இந்த ஒரு பாட்டு எனக்கு திருப்போரூர் முருகன் அருளால் தானாக கிடைத்தது. இந்த எல்லா பாட்டிலையும் வெவ்வேறு விதமாக சொல்கிறார். முருகனை பற்றி சொல்கிறார், சிவபெருமானை பற்றி சொல்கிறார், திருமாலை பற்றி வருகிறார். ஆனால் இந்த ஒரு பாடலில் சரவண பவநிதி என்ற மந்திரத்தில் ஆரம்பித்து ஹரஹர சிவ சிவ என்ற மந்திரத்தில் முடிகிற பாட்டு. இந்த பாட்டில் சரியாக கணபதி வருகிறார், சிவபெருமான் வருகிறார், அம்பிகை வருகிறார், திருமால் வருகிறார், சூரிய தேவனும் வருகிறார். முருகப்பெருமானை பற்றிய பாட்டு. அப்போ அருசமய தெய்வ பாட்டு. இந்த பாட்டை நீங்கள் தினசரி பாடுங்கள். இறைவனுடைய திருவருளால் பல வளங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். இந்த ஒரு பாடலை கேளுங்கள். சரவண பவநிதி அறுமுக குருபர, சரவண பவநிதி அறுமுக குருபர, சரவண பவநிதி அறுமுக குருபர என போதும் தமிழினில் உருகிய அடி அவர் இடமுறு ஜனன மரணமதை ஒளிபுற சிவமுற தருபினி துளவர யமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணய விழிபொழி ஒருதனி முதலன வருகரி திருமுகர் துணைகொழும் இளையவ கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள்நேயா கடல் உலகினில் வரும் உயிர்வடும் அவதிகள் கலகம் இணையதுள கழியவும் நிலைபெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலா தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியும் இரு பொருளிலும் இலகுவ திமிரமலம் ஒழிய தினகரன் எனவரு பெருவாழ்வே அரவணை மிசுதியில் நரகரி நெடியவர் மருகன் எனவரு அதிசயம் உடையவ அமளி விமளி வரை உமையவள் அருளிய முருகோனே அதுல விதல முதல் கிடுகிடு கிடுவென வறுமையில் இனிதொழிர் ஷடுமையில் நடு அழகின் உடனமர் அரகர சிவ சிவ பெருமாளே. இந்த ஒரு பாடலில் அருணகிரிநாதர் மந்திரத்தில் தொடங்கி மந்திரத்தில் முடிக்கிறார். அதே சமயத்தில் அருசமய தெய்வமும் ஆதிசங்கரர் ஷண்மத ஸ்தாபகர் என்று சொல்வார்கள். அந்த ஆதிசங்கரர் பாடிய ஷண்மதமும் இதில் வருகிறது. கணபதியை தொழுவது கானாபத்தியம், முருகப்பெருமானை தொழுவது குமார பெருமானை தொழுவது தான் கௌமாரம், சக்தியை தொழுவது சாக்தம், சிவபெருமானை தொழுவது சைவம், சூரியனை தொழுவது சௌரம். ஆகவே ரொம்ப அழகாக விஷ்ணுவை தொழுவது வைஷ்ணவம். இந்த 6 பெரும் பிரிவுகளை ஆதிசங்கரர் அமைத்தார். இந்த 6 பெரும் பிரிவுகளையும் பற்றி பாடிய ஒரே மகானுபாவர் அருணகிரிநாதர் தான். அவர் சண்மத தெய்வமாகிய சண்முக தெய்வத்தை பாடினார். ஆகவே தான் இறைவர் திருவருளால் சண்மத மூர்த்திகளையும் சண்முக மூர்த்தி காட்டுகிறார். அதான் கந்தன் காலடியை வணங்கினால் கடலூர்கள் யாவரையும் வணங்குதல் போலவே என்று பாடுகிறார்கள். இதில் நான் வணங்குகிற திருப்போரூர் முருகப்பெருமான் எனக்கு அருள் தந்தார். அந்த திருப்போரூரை பற்றி இந்த பாட்டில் வருகிறது. ஆகவே ஆனால் திருப்போர் ஊர் அப்படின்னு போட்ட எந்த புஸ்தகத்திலையும் இந்த பாட்டு கிடையாது. ஆனால் திருப்பூரூரை பற்றி தான் முதல்ல இந்த பாட்டிலேயே வருகிறது. சமரபுரி என்று வருகிறது, தெய்வங்கள் பூரா வருகிறது. அப்போ இறைவனுடைய திருவருளால் திருப்போரூர் கந்தசாமி பெருமானுடைய திருவருளால் அடியனுக்கு வந்த அற்புத அருளால் தொடர்ந்து திசை எட்டிலும் அடியன் பூஜை செய்து கொண்டு வருகிறேன். அந்த பூஜை என்னென்ன வேறு யாரும் அந்த பூஜையை எடுத்து செய்யறது கிடையாது. வாரியார் சுவாமிகளே என்னிடம் கேட்டார், பதிவண்ணனே தாங்கள் இப்படி இப்படி செய்கிறீர்கள். ஆகவே அது இறைவனுடைய திருவருள்கள் நம்ம கையில் கிடையாது. அவர் ரொம்ப அழகாக பாடுகிறார், சரவண பவநிதி அறுமுக குருபர, சரவண பவநிதி அறுமுக குருபர, சரவண பவநிதி அறுமுக
அருமுக குருபர என ஓதும் தமிழினில் உருகிய அடி அவர் இடமுறு ஜனன மரணம் அதை ஒழிவுற சிவமுற தருபினி துளவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே கருணைய விடிபொழி ஒரு தனி முதலென வரு கரி திருமுகர் துணைகோளும் இளையவ. கணபதி பற்றி முதல்ல சொல்லிட்டு வருங்க. கருணை அமுதமொழி தருபவர் உயிர் வேற அருள் நேயா கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுல கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவடி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய சிவபெருமான். திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி குமர சமரபுரி தான் திருப்பூரூர். குமர சமரபுரி தணிகையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வடமலை. இது திருப்பூரூர் தான் முதல்ல இந்த பாட்டில் சொல்லுகிறார். ஆனால் திருப்போரூருங்கிற தளம் போட்ட எந்த புத்தகத்திலையும் இந்த பாட்டு வரலைங்க. அது இறைவனுடைய திருவருளால் சகல தெய்வங்களையும் போற்றுகிற பூஜைக்கு ஏற்ற மாதிரி இந்த பாடலில் தந்தார். இந்த பாடலை தான் வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் தினசரி பாட வேண்டும். என்ன காரணம்னா, வீட்டில் உங்கள் பையன் இருக்கலாம், பையன் கணபதியை தொழலாம், உங்கள் பொண்ணு வந்து திருமாலிடம் போகலாம், உங்கள் ஒய்ஃப் வந்து சக்தியை வணங்கலாம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்தி வந்து. இந்து மதத்தில் ஏன் இவ்வளவு தெய்வங்கள் வைத்தார்கள் தெரியுமா? பசி எல்லாருக்கும் ஒன்று தான். வை பக்தி பசி மூலம்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பசி எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் ஒருத்தர் இட்லிங்கிறார், ஒருத்தர் தோசைங்கிறார், ஒருத்தர் ஊத்தப்போங்கிறார். எல்லாருக்கும் பசி ஒன்று தான். அப்போ எல்லாருக்கும் இட்லி வைத்தால் பிடிக்காது. ஏன் இட்லியே இருக்கிறதா, தேவையில்லை என்று சொல்லுவார்கள். அதே மாவு தான், தோசையாக ஊற்றினால் ஓகே, ஊத்தப்பமாக ஊற்றினால் ஓகே. அப்போ ஒரே இறைவன் தான். ஒருவருக்கு திருமாலாக வருகிறார், ஒருவனுக்கு முருகப்பெருமானாக வருகிறார், ஒருவனுக்கு பிள்ளையாராக வருகிறார். அப்படி இந்த பெரிய சக்தியை அருணகிரிநாதர் புரிந்து கொண்டு தான் ஆறு தெய்வங்களையும் இணைத்து பாடினார். அவர் மட்டும்தான் பாடியிருக்கிறார், வேற யாரும் பாடலை. ஐயப்பனை பற்றியும் அதில் வருகிறது. இன்றும் என்னிடம் எல்லாரும் கேட்கிறார், ஐயப்பனை பற்றியும் இருக்கிறதா? இரண்டு இடங்களில் இருக்கிறது. அருணகிரிநாதர் 16,000 திருப்புகழ் பாடியதால் வரலாறு. 16,000. ஏன் 16,000 கொடுத்தார் தெரியுமா? அவர் போய் முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கிறார், சம்பந்த பெருமான் போல் நான் பாட வேண்டும். சம்பந்தர் வந்து 16,000 தேவாரம் பாடினார். அதே மாதிரி இவரும் 16,000 திருப்புகழ் பாடினார். அருணகிரிநாதர் 16,000 என்று உரை செய் திருப்புகளை ஓதீர். பரகதிக்கு அகுதி ஏடி, அருட்கடலுக்கு ஏற்றம், மனத்தளர்ச்சிக்கு ஆணி, பிறவிக்கு அறம். அப்போ 16,000 பாட்டு பாடினார். சம்பந்தர் மாதிரி நான் பாட வேண்டும்னு கேட்டார். இப்போ நாம் வேண்டிக் கொண்டால் சம்பந்தர் மாதிரி எனக்கு தங்க காசு கொடு, எனக்கு பொற்சிவிகை கொடு, சம்பந்தருக்கு எல்லாம் கொடுத்தார். அப்படி கேட்கலைங்க, சம்பந்தர் பாடிய மாதிரி நான் பாட வேண்டும்னு கேட்டார். அப்போ பேர் அன்பர்களே, சரியான முறையிலே 16,000 பாடன்மார் 16,000 திருப்புகளும் பாடியிருக்கிறார். ஆனால் நமக்கு வினை குறைவு தான், விதி பயன் குறைவாக இருக்கிறது. ஆகவே ஓரளவுக்கு தான் கிடைத்திருக்கிறது. 1,300 திருப்புகள் தான் கிடைத்திருக்கிறது. இதையே நம்ம வாத்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவரும் அவருடைய மகன் வாசு செங்கல்வராய பிள்ளை என்பவரும் திருப்புகளை தந்தவர்களையெல்லாம் நம்ம வணங்க வேண்டும். திருப்புகளை சமீபத்தில் ரொம்ப பரப்பியவர் ராகவன். அவர் தான் இசையால் ரொம்ப அழகாக பரப்பினார். அவரால் தான் உலகம் முழுவதும் திருப்புகழுக்கு கிளைகள் வந்தது. வாரியார் சுவாமிகள் திசை முழுதும் பற்றினார். அப்படி அத்தனை பேரையும் நம்ம வணங்கணும். வாத சுப்பிரமணிய பிள்ளை, வாசு செங்கல்வராய பிள்ளை, கிருபானந்த வாரியார், மதுரை சுவாமிகள், வள்ளிமலை சுவாமிகள், அத்தனை பேரையும், நடராஜ ஐயர், நிறைய பேர் பாடியிருக்கிறார்கள். அப்போ நமக்கு முன்னோர்கள் எல்லோரையும் வணங்கி இந்த புஸ்தகத்தை எப்படி தெரியுமா படிக்கணும்? இறைவன் தந்த தமிழுப்பா, சொல்லிற் சிறந்த தமிழ்ச்சொல், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திரடி பாப்பா. ஆகவே மற்ற மொழிகளை அழுது வேண்டுமானாலும் படி, அது வேறு விஷயம். முருகப்பெருமான் தந்த தமிழ் இருக்கிறதே, அந்த தமிழை இறைவனுடைய திருவருளால் நம்ம படிக்கணும். அப்போ பேர் அன்பர்களே, ஐ பக்தி பசி மூலமாக குடும்பத்தில் நீங்கள் தினசரி பாட வேண்டிய பாடலாக இதை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். உங்கள் மகன் நல்ல வாய்ப்பு வரும், உங்கள் மகளுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்கும். இதெல்லாம் பலன் தரும் திருப்புகழ் பாடல்கள். இந்த பாட்டை பாடி நிறைய பேர் அருள் பெற்றிருக்கிறார்கள். இந்த பாட்டை கேட்பது சவுண்டு தெரபின்னு பேர். இந்த ஓசை நிலத்தில் தான் அருணகிரிநாதர் பாடுகிறார். இந்த பாடலை நீங்கள் புத்தகத்தில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஐ பக்தி பசியிலேயே இது தெரியும் உங்களுக்கு. ஆகவே இந்த ஒரு பாடலை பாடுங்கள். சரவண பவநிதி அருமுக குருபர, சரவண பவநிதி அருமுக குருபர, சரவண பவநிதி அருமுக குருபர என ஓதும் தமிழில் உருகிய அடி அவர் இடமுறு ஜனன மரணமதை ஒழிவுற சிவமுற தருவினி துளவர எமதுயிர் சுகமுற அருள்வாயே க
கருடைய விழிபொழி ஒரு தனி முதலென வரு கரி திருமுகர் துணைகொள்ளும் இளையவ கவிதை அமுதமொழி தருபவர் உயிர் பெற அருள் நேயா. கடல் உலகினில் வரும் உயிர்படும் அவதிகள் கலகம் இணையதுட கழியவும் நிலை பெற கதியும் உனது திருவழி நிழல் தருவதும் ஒரு நாளே திரிபுரம் எரிசையும் இறையவர் அருளிய குமர சமரபுரி தணிகையும் மிகுமுயர் சிவகிரியிலும் வடமலையிலும் உளவிய வடிவேலா. தினமும் உனது துதி பரவிய அடியவர் தினமும் உனது துதி பரவிய அடியவர் மனது குடியுமிரு இரு பொருளிலும் இலகுவ திமிரமலம் மொழிய தினகரன் சூரியன். தினகரன் எனவரு பெருவாழ்வே அரவணை மிசிதையில் திருமால் அரவணை மிசிதையில் நரகரி நெடியவர் மருகன் எனவரு அதிசயம் உடையவ அமளி விமளி பறை உமையவள் அருளிய முருகனை அம்பிகை. அகில அகில உலகம் தொழுகின்ற அற்புதமான பாடலை எடுத்து கொடுத்திருக்கிறார் பேரன்பர்களே. இப்படிப்பட்ட பாடலை நம்ம தினசரி படித்து குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்குமாக சேர்த்து படித்து அத்தனை பேரும் இருந்து பூஜை அறையிலே பாட வேண்டிய முதல் பாடலை உங்களுக்கு ஐ பக்தி பசியில் எடுத்து கொடுத்தேன். இறைவனுடைய திருவருளால் இந்த பாடலை பாடுங்கள், சகல நலங்களையும் பெறுவீர்கள். வள்ளற் பெருமான் சொல்கிறார், முருகப்பெருமான வழங்கினா என்ன உண்டு தெரியுமா? நீர் உண்டு, பொழுகின்ற கார் உண்டு, விளைகின்ற நிழல் உண்டு. வள்ளற் பெருமான் பாடினார் நீர் உண்டு என்று பாடினார். இன்றைக்கும் பாருங்க, அவர் பாடிய கந்தசாமி கோயில் சென்னையில் இருக்கிறது, அங்குதான் சிறந்த நீர். அந்த குளத்தை போல குளம் வேறு எந்த இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியாது. இவர் போட்டோலையும் பாருங்க, நேரிலையும் போய் பாருங்க. அப்போ நீர் உண்டுன்னு வள்ளற் பெருமான் பாடினார். வள்ள கந்த கோட்டத்தில் அப்படிப்பட்ட நீர் வந்தது. பிறகு அதில் தேர் உண்டுன்னு பாடுறார், கந்த கோட்டம் தேர் வந்தது. சென்னையில் சென்னையில்னு 30 தடவை பாடுறார். அரசாங்க ஆளரே இப்போ சென்னைன்னு தான் சொல்லணும், எந்த மொழியில் சொன்னாலும் சிகிச்சி என்னென்ன போடு. அப்போ சென்னைன்னு தான் இந்திய எதாக இருந்தாலும் சென்னைன்னு தான் சொல்லணும். அப்போ அவர் தான் சென்னையில்னு முதல்ல பாடினார். ஆகவே அவர் சொல்கிறார் முருகவர், அவர் அருணகிரிநாதர் அப்படி போற்றி வணங்கியவர். அருணகிரிநாதர் கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்தவர் தாய்மானவர். அருணகிரிநாதர் காலில் விழுந்தவர் அருட்பிரகாச ராமலிங்க அடிகள். அருட்பிரகாசர் காலில் விழுந்தவர் காவடி சிந்து அண்ணாமலை ரெட்டியார். வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகள், ரமணர் பேரன்பர்களே வள்ளிமலை சுவாமிகள், ஒருவரா இருவரா நம்ம வாரியார் சுவாமிகள், நம்ம ராகவன் குருஜி, எல்லாரும் அருணகிரிநாதர் 15ஆம் நூற்றாண்டு. அந்த 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த அத்தனை பெரியவர்களும் அருணகிரிநாதர் காலில் விழுந்து வணங்கினார்கள். அவருடைய வாக்குக்கு நிகரான வாக்கு கிடையாது. அப்போ பேரன்பர்களே, அப்படிப்பட்ட உயரிய வாக்கை மென்மேலும் படித்து வாழ்க்கையில் மிகச்சிறந்த நன்னிலையை பெறுவோம். பலந்தரும் திருப்புகளை ஐப்பசி மூலம் மீண்டும் மீண்டும் பார்க்கலாம். வணக்கம், வாழ்க. ஆறிரு தளந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம் திருப்போரூர் கந்தசாமி பெருமான் அருளால் திசை எட்டும் வளரட்டும் வாழட்டும் நலன் பெருகட்டும்.